الله أكبر، الله أكبر، الله. أبو جعفر الطحاوي رحمه الله العقيدة الطحاوية على قلا قدري بطري قدري بطري سوليت ورانغ அதில் அடுத்து சொல்கிறாங்க வ அலல் அப்தி, அதனம்மா வ அலல் அப்தி ஐயலம, ஒரு அடியானின் மீது அவன் அறிந்து கொள்வது கட்டாயம். என்ன கட்டாயம்? அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தாலா. ஒரு அடியானின் மீது அல்லாஹ் அறிந்து அவன் அறிந்து வைத்திருப்பது, ஒரு அடியானின் மீது அவன் அறிந்திருப்பது அவசியமாகும். என்ன? அன்னல்லாக, நிச்சயமாக அல்லாஹ் இருக்கியா ரஹமத்துல்லா, நிச்சயமாக அல்லாஹு தாலா. கது சபக்க இல்முஹு, அவனுடைய இல்மும் முந்திவிட்டது. ஃபி குல்லி காயினு மின் ஹல்கிஹி, அவனுடைய படைப்புகளிலிருந்து, அவனுடைய படைப்பினங்களிலிருந்து நிகழக்கூடிய அனைத்து விஷயத்திலேயும், நிகழக்கூடிய அல்லது நடக்கக்கூடிய அனைத்திலேயும் அவனுடைய இல்மும் முந்திவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த படைப்பினங்களுடைய விஷயத்தில், நிகழக்கூடிய நடக்க இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் முன்கூட்டியே அறிந்தவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அவனுடைய இல்மு முந்திருச்சுன்னா என்ன அர்த்தம்? நடக்க போகிறது பின்னாடி. அப்போ நடக்கும் போது தான் அல்லாஹ்வுக்கு தெரியுன்றது இல்லை, அவனுடைய இல்மு என்ன ஆயிடுச்சு, முந்தி விட்டது, முன்கூட்டியே தெரியும். அதான் அந்த இடத்துல கருத்து. வாழல் அப்தி, ஒரு அடியான் மீது அவசியமாகும் ஐயாலம அறிவது அன்னல்லாக, நிச்சயமாக அல்லாஹு தாலா. கிதாப் பாருங்க, கிதாப் பாருங்க, நிச்சயமாக அல்லாஹு தாலா. கது சபக்க, திட்டமாக முந்திவிட்டது. இல்முகு, அவனுடைய இல்மு முந்திவிட்டது. ஃபி குல்லி காயினு மின் ஹல்கிஹி, அவனுடைய படைப்பிலிருந்து நடக்கக்கூடிய, அவனுடைய படைப்புகளுடைய விஷயத்திலே நடக்கக்கூடிய அனைத்திலேயும் அவனுடைய இல்மு முந்திவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? படைப்பினங்களிலிருந்து நிகழக்கூடிய அனைத்தையும் அவன் முன்கூட்டி அறிந்து வைத்திருக்கிறான்னு அர்த்தம். ஃபக்கத்தர, எனவே ஃபக்கத்தர என்ன அர்த்தம்? நிர்ணயித்து விட்டான். ஃபக்கத்தர தாலிக்க, அல்லாஹ் அதை நிர்ணயித்து விட்டான். தக்தீரன், தக்தீராக, எப்படிப்பட்ட தக்தீராக நிர்ணயித்து விட்டான்? முஹ்கமன் முபுரமன், உறுதி செய்யப்பட்ட, முடிவாக்கப்பட்ட ஒரு தக்தீராக அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். முடிவு செய்யப்பட்ட, உறுதியாக்கப்பட்ட தக்தீராக அல்லாஹு தஆலா அதை நிர்ணயித்து விட்டான். உறுதி செய்யப்பட்ட, முடிவு செய்யப்பட்ட தக்தீராக அல்லாஹு தஆலா நிர்ணயித்து விட்டான். லைஸ ஃபீஹி, அந்த அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான தக்தீர், உறுதி செய்யப்பட்ட இந்த தக்தீர், அந்த விஷயத்திலே நாக்கிலும் இல்லை. நாக்கில்னா யாரு? அதை முறிப்பவர் யாரும் இல்லை. இப்போ அல்லாஹ் ஒரு தக்தீரில் ஒன்று எழுதியிருந்தானா, அதை முறிப்பவர் இல்லை. லைசஃபீஹி நாக்கிலும், அதிலே முறிப்பவர் இல்லை. வலா முஅக்கிபின், முஅக்கிபுன், முஅக்கிபுன்னா என்னது? அதை மாற்றுவது, பிற்படுத்துபவர் யாரும் இல்லை. வாக்கிப்னா என்னது? பிற்படுத்துபவர். அப்போ அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும்னு தக்தீரை எழுதப்பட்டிருந்தால், அதை முறிப்பவரும் யாரும் இல்லை, அதை பிற்படுத்துபவரும் யாரும் இல்லை. வலா முசீலுன், அதை நீக்குபவரும் யாரும் இல்லை, அதை நீக்குபவரும் யார் இல்லை. வலா முகையுன், மேலும் அதை மாற்றுபவரும் யாரும் இல்லை. கையற யுகையிறு தகையீரன் ஃபஹு முகையிறு. வலா நாக்கிசுன்,
மேலும் அதை குறைப்பவரும் யாரும் இல்லை. வலா ஜாயிதுன், அல்லாஹ் நிர்ணயித்ததை விட அதிகப்படுத்தவும் யாரும் இல்லை. மின் ஹல்கிஹி, அவனுடைய படைப்புகளிலே, ஃபி சமாவாத்திஹி வாரந்திஹி, இந்த வானங்கள் பூமிகளிலே அவனுடைய படைப்புகளில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தக்தீரன் முபுரமன், உறுதி செய்யப்பட்ட அந்த தக்தீரை முறிப்பவரும் இல்லை, பிற்படுத்துபவரும் இல்லை, நீக்குபவரும் இல்லை, மாற்றுபவரும் இல்லை, குறைப்பவரும் இல்லை, அதிகப்படுத்துபவரும் இல்லை. அப்போ என்ன இந்த தஹாவிமாம் இதில் என்ன சொல்கிறாங்க, எல்லா அந்த படைப்பினங்களுடைய நிகழக்கூடிய எல்லா விஷயத்திலேயும், படைப்பினங்களிலே நிகழக்கூடிய எல்லா விஷயத்திலேயும் அவனுடைய இல்மு என்பது முந்திவிட்டது என்பதை ஒரு அடியான் அறிந்து கொள்ள வேண்டும். முந்திவிட்டதுன்னா என்ன அர்த்தம், என்ன நடக்க போகிறதுன்றது அல்லாஹுக்கு முன்கூட்டியே தெரியும். மேலும் அல்லாஹுத்தாலா உறுதி செய்யப்பட்ட, முடிவு செய்யப்பட்ட தக்தீரை நிர்ணயித்திருக்கிறான். அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுன்றதை அதை அடி நிறைய சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹுக்கு முன்கூட்டியே என்ன செய்யும், படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னதாகவே இந்த படைப்பினங்களை பற்றியும் தெரியும், இது என்ன செய்ய போகுதுன்றதையும் என்ன செய்யும் தெரியும். அதான் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்கிறான் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் ஆலீம்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், இன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் ஆலீம். எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஆயத்து இன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீம்ன்ற இந்த கருத்தில் ஏகப்பட்ட வசனங்கள் வருது. என்னது மொத்தம் 14 ஆயத்து வருதான் இந்த கருத்தில். எத்தனை ஆயத்து, அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் அறிந்தவனாக இருக்கிறான், அல்லாஹ் பிகுல்லி ஷையின் அலீம்ன்று மொத்தம் 14 ஆயத்துகள் குரானில் வருது. ஒரு இடத்துல ஒத்தகுல்லா வாலம் அன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீம்னு வருது, பக்கராவில் 231 ஆயத்தில் வாலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹ பிகுல்லி ஷையின், நிச்சயமாக அல்லாஹு தாலா என்ன மனப்பம் பண்ணிகிட்டு இருக்க, இதே ஓதிக்கிட்டே இருக்கிய. அடுத்து சூரா பக்கரால 282 ஆயத்தில் வருது, வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீம், வத்தகுல்லா வயு அல்லிமுக்குமுல்லா, நீ அல்லாஹை தக்வா செய், அல்லாஹ் உனக்கு கற்றுக் கொடுப்பான், வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீம். சூரா பக்கரால 282 ஆயத்தில் வருது. அடுத்து சூரத்து நிசால 176 ஆயத்தில் வருது, அதுக்கு பிறகு எடுத்து பாருங்கள், எடுத்து எழுதுங்க என்ன வருது, 176 அங்கே இடத்துலையும் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீம். அப்போ எந்த ஒரு வஸ்துவும் அவனுடைய இல்மை விட்டு தவறி விடாது. அல்லாஹை விட்டு நீ என்ன செய்ய முடியாது, உன்னை நீ மறைக்க முடியாது, அல்லாஹுக்கு தெரியாததுன்னு ஒன்றுமே இல்லை. அதான் ஈமான். அதனால தான் பிகுல்லி ஷையின்றான், என்னது பிகுல்லி ஷையின். அதே மாதிரி சூரத்துல் மாயிதால 97 ஆயத்தில் வருது, ஓ அன்னல்லாஹ பிகுல்லி அன்னல்லாஹ யாலோ மாஃபி சமாவாத்தி ஓ மாஃபில் அர்லி ஓ அன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீம். சூரத்துல் மாயிதால 97 ஆயத்தில் வருது. அதே போன்று சூரத்துல் அன்ஃபாலில் 75 ஆயத்தில் வருது, இன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீம், பிகுல்லி ஷையின், பிகுல்லி ஷையின். அப்போ எல்லா வஸ்துக்களையும் அன்ஃபாலில் 75 ஆயத்து, சூரத்து தௌபாவில் 115 ஆயத்து, அங்கேயும் என்ன சொல்கிறா, இன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீம், சூரத்து தௌபாவில் 115 ஆயத்து. சூரத்து 100 35 ஆயத்து, அங்கேயும் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீம், சூரத்து 100 35 ஆயத்து. அடுத்து சூரத்து 100 64 ஆயத்திலையும் அதான் சொல்கிறான், வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீம், அல்லாஹ்
அனைத்து வஸ்துக்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். அடுத்து சூரத்துல் அன்கபூத்தில் 62வது ஆயத்து, இன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீம். சூரத்துல் அன்கபூத்தில் 62வது ஆயத்து. சூரத்துல் அஹ்சாபில் 40வது ஆயத்து, வகான் அல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீமான்டான். சூரத்துல் அஹ்சாபில் 40வது ஆயத்து. சூரத்துல் ஃபத்ஹில் 26வது ஆயத்து, வகான் அல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீமா. ஃபத்ஹில் 26வது ஆயத்து. சூரத்துல் ஹுஜராத்தில் 16வது ஆயத்து, வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீம். சூரத்துல் முஜாதரால 7வது ஆயத்து, அங்கே இன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீம். சூரத்துல் முஜாதரால 7வது ஆயத்து. சூரத்து தகாபுன்ல 11வது ஆயத்து, வங்க வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீம். எத்தனை ஆயத்து வந்திருக்கு? 11 வந்திருக்கா? தகாபுன்ல 11வது ஆயத்து. இப்போ எல்லா ஆயத்துலையும் கிட்டத்தட்ட 14 இடங்களில் அல்லாஹு தாலா அல்லாஹ் வெறும் அலீம்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கிறான், இன்னல்லாஹ அலீமுன் முடிஞ்சு. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலை. வெறும் அலீம்ன்ட்டா என்ன கேள்வி வந்தது? அப்போ எல்லாம் தெரியுமா, அல்லது சிலது தெரியாமல் கூட போகலாமான்னு கேள்வி வந்துடும். வெறும் அலீம்னு அல்லாஹ் சொல்லியிருந்தா என்ன இருந்திருக்கும்? அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுமா, அல்லது சிலது தெரியாமல் கூட போகலாமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? சாயங்காலம் வந்துருக்கீங்கல்ல, அதனால தான் என்ன செய்கிறான், எப்படி சொல்லிட்டான், எல்லா இடத்துலையும் அலீமோட என்ன சேர்த்திட்டாமா, பிகுல்லி ஷையின், பிகுல்லி ஷையின்ற வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்திட்டான். காரணம் எது என்ன? எந்த ஒரு வஸ்துவும் அவனுடைய இல்மை விட்டு என்ன ஆகாது, அப்பாற்பட்டதல்ல, எல்லாமே அவனுக்கு தெரியும், ஏ டு ஜெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி, புரியுதா? அதெல்லாம் பார்த்துக்கிறான், அல்லாவுக்கு இதை தெரியாக போகுது, நம்ம தான் ரூமுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கோமே இந்த தப்பை அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக சொல்கிறேன், நீயே முழிக்கிறீங்க, பொதுவாக சொல்கிறேன், எதுவும் அவனுடைய இல்மை விட்டு என்ன செய்கிறதில்ல, அப்பாற்பட்டதல்ல அப்படின்றது நம்ம வரணும். சரி, போவாங்க. அப்போ இதில் தான் என்ன சொல்கிறாங்க, இப்போ அல்லாஹு தாலா படைப்பினங்களினுடைய விஷயத்திலே என்ன நிகழ இருக்கிறது என்கிற விஷயத்திலே, என்ன நடக்கப்போகுது என்கிற விஷயத்திலே அவனுடைய இல்ம் என்பது முந்திவிட்டது. அப்போ அவனுக்கு எல்லாமே தெரியும். குர்ஆன்லேயே அல்லாஹு தாலா ஒரு இடத்துல சொல்கிறான்ல, அலா யஅலமு மன் கலக வஹுவ லதீஃபுல் ஹபீர். எங்கே வருது, என்ன அர்த்தம்? படைத்தவன். அப்போ அலாயாலும் மண் ஹலக்க அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து பாருங்க, இன்னொரு வசனத்தில் ஒமாம் சூரத்துல் ஹூதில் ஒமாமின் தாபத்தின் அரலி ரொம்ப முக்கியமான வசனம், ஃபேமஸான வசனம். என்ன அர்த்தம் இருக்கா? சூரத்துல் ஹூதில் 6வது ஆயத்து, ஒமா மின் தாபத்தின், எப்படி, என்ன அர்த்தம்? சூரத்துல் ஹூதில் 6வது ஆயத்து 12 ஜூஸ் ஸ்டார்டிங்கா, என்ன அர்த்தம், என்ன அர்த்தமா? எந்த ஒமாமின் தாபத்தின் ஃபில் அரலி, பூமியில் இருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும், இல்லா அலல்லாஹி ரிசுக்குஹா,
அதற்கு ரிசுக்கு அளிப்பது என்பது யாரின் மீது இருக்கிறது? அல்லாஹ் கண்டிப்பாக ரிசுக்கு கொடுப்பான். அர் ரிசுக்கு எத்துலுபு லாப்த கமா எத்துலுபு அஜலுஹு. ஒரு ரிசுக்கு என்பது ஒரு அடியானை தேடி வரும். எதை போன்று? கமா எத்துலுபு அஜலுஹு. அவனுடைய மவுத் எப்படி அவனை தேடி அடையுமோ அதுபோன்று அவனுக்கு எழுதப்பட்ட ரிசுக் என்பது அவனை என்ன செய்யும்? ஏன்னா அந்த குழந்தையா அந்த வயிற்றில் இருக்கும் போதே எழுதப்படுறதில்ல, எதுவும் எழுதப்படுது? ரிசுக்கும் எழுதப்படுது. அப்போ ஒமாமின் தாபத்தின் ஃபில் அரலி இல்லா அலல்லாஹி ரிசுக்குஹா. அது மட்டும் இல்லை, மேலும் அல்லாஹ் அறிகின்றவனா, எதை அறிகின்றவனா இருக்கிறான்? என்ன அர்த்தம் முஸ்தகர்ரான்? என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க? தங்கும் இடத்தையும். ஓ முஸ்தௌதஹா, ஒப்படைக்கப்படும் இடத்தையும். குல்லுன் ஃபி கிதாபி முபீன், அனைத்துமே எதில் இருக்குது? ஓகேவா? அப்போ எல்லாம் அவனுக்கு தெரியும். அது தங்கும் இடமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? ஒமா மின் தாபத்தின் ஃபில் அரதி இல்லா அலல்லா இருசுகுஹா வயால முஸ்தகர்ரஹா முஸ்தௌதஹா குல்லும் ஃபி கிதாபி முபீன். அடுத்து இன்னொரு வசனத்தில் இன்னும் அல்லாஹ் ஸ்ட்ராங்காக சொல்கிறான். எங்கே வருது? சூரத்துல் அன்ஆம்ல. சூரத்துல் அன்ஆம்ல 59வது ஆயத்து. وَعِنْدَهُ مَفَاتِيحُ الْغَيْبِ لَا يَعْلَمُهَا إِلَّا هُوَ وَيَعْلَمُ مَا فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا وَلَا حَبَّةٍ فِي ظُلُمَاتِ الْأَرْضِ வலா ரத்துபின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபி முபீன். என்ன அர்த்தமா? மறைவானவற்றினுடைய திறவுகோல் அவனிடத்திலே இருக்கிறது. லா யாலுமுகா இல்லா ஹு, அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார். அடுத்து ஒ யாலமு மாஃபில் பர்ரி ஒல் பஹர். பர்னா என்னது? தரை. பஹர்னா கடல். தரையில் இருப்ப ஒன்றையும் கடலில் இருக்கின்ற ஒன்றையும் அவன் அறிவான். பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து சொல்றான். ஒமா தஸ்கூத்து மின் வரக்கத்தின், ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதில்லை. இல்லா யாழமுகா, அதை அவன் அறியாமலே தவிர. அப்போ அவனுக்கு ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இல்மை விட்டு அது நீங்கியது அல்ல, அது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஓகேவா? வலா ஹப்பத்தின் ஃபீ லுலுமாத்தில் அரதி வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபி. ரத்துப்னா என்னது? ரத்துப்னா என்னம்மா? பசுமையானது. யாபிஸ்னா காய்ந்தது. எதுவாக இருந்தாலும் எதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு? கிதாபி முபீன். அவன் புரியுதா? அப்போ இதுவும் என்ன செய்ய, இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னோட இல்மை பற்றி சொல்கிறான். யாழமும் மாஃபில் பர்ரி வல் பஹரி ஒமா தஸ்குத்துமின் வரக்கத்தின் இல்லா யாழமுஹா. இது சூரத்துல் அன்ஆம்ல வருது. ஓகே, இப்படி இல்மை பற்றி அல்லாஹ் அறிகின்றான் அறிவான் இப்படிலாம் பார்த்தா ஏகப்பட்ட வசனங்கள் இதற்கு நமக்கு என்ன செய்யுது? ஆதாரமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் அல்லாஹு தாலாவுடைய இல்மு என்பது இந்த படைப்பினங்களுடைய விஷயத்தில் என்ன நடக்கும் என்பது, என்ன நிகழப்போகுது என்பது அவனுடைய இல்மில முந்திவிட்டது. அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். இப்போ நமக்கு பொறுத்த மட்டும் அப்படி இல்லை, ஒரு விஷயம் நடக்கும் போது தான் அது நமக்கு தெரியும்.
இப்போ அல்லாவுக்கும் அப்படி வச்சுட்டான் அப்படின்டா, அப்போ முன்னாடி அல்லாஹ் அந்த விஷயத்தில் ஜஹலாக இருந்தான்னு வந்துடும். சொல்ல புரியுதா? இப்போ சனூஃபுக்கு என்ன செய்யுது இந்த மாதிரி நடக்கும்ன்றது ஏன் இல்முனு முந்தினதில்லை, அது நடந்த பிறகு தான் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு மஹ்லூக். ஆனால் அல்லாவும் கவனிக்கும் போது அது அப்படி கிடையாது, அப்போ தான் எனக்கு தெரியும்டா, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. அப்போ நான் முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி நான் ஜாகிலாக இருந்தேன். ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை. அப்போ அவனுடைய இல்முல எல்லா படைப்பினங்களுடைய நிகழக்கூடிய விஷயமும் என்ன இருக்குது, அது முந்தியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஓ கத்தர லகுன்னு சொன்னாங்களா ஏற்கனவே, இந்த தக்தீர் சம்பந்தப்பட்ட ஆயத்தை என்ன சொன்னோம், ஓ கத்தர லகும் இல்லடா தக்தீர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத் சொன்னமே, ஓ ஹலக்க குல்லு ஷையின் ஃபக்கத்தரஹு தக்தீரா, எங்கே வருது, ஓ ஹலக்க சூரத்துல் ஃபுர்கானில் ரெண்டாவது ஆயத்து, ஓ ஹலக்க குல்ல ஷையின் எல்லா வஸ்துக்களையும் அவன் படைத்தான், ஃபக்கத்தரஹு தக்தீரன், அதற்கு என்ன செய்தான், இருக்கா சூரத்துல் ஃபுர்கானில் ரெண்டாவது ஆயத்து, ஃபக்கத்தரஹு தக்தீரன், அப்போ அல்லாஹு தஆலா அதற்கு என்ன ஏற்படுத்தியிருக்கிறான், எல்லா வஸ்துக்களையும் படைத்தான், மேலும் அதற்கு தக்தீரை நிர்ணயித்திருக்கிறான். அதே மாதிரி தக்தீர் என்பது எப்போது படைக்கப்பட்டது, நம்ம ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானங்கள் பூமிகள் படைப்பதற்கு 50,000 வருடத்திற்கு முன்னதாகவே படைப்பினங்களுடைய ஒட்டுமொத்த தக்தீரும் என்ன செஞ்சிருச்சு அல்லாஹு தஆலா எழுதிட்டான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா, 50,000 வருஷத்துக்கு முன்னாடியா, ஓகேவா. சரி, இப்போ அடுத்து தஹாவி இமாம் என்ன சொல்கிறாங்க, தாலிக்க இது இப்போ நான் சொன்னமே முன்னாடி இப்படின்னா, ஓ தாலிக்க இதுவே மின் அக்கதில் ஈமானி இறை நம்பிக்கையின் கொள்கையாகும். அக்கதுனா கொள்கை, இறை ஈமான் ஈமானுடைய கொள்கையாகும். இப்போ நம்ம சொன்னமே மேலே அதுதான் ஈமானுடைய கொள்கையாகும். அது மட்டும் இல்லை, ஓ உசூலில் மாரிஃபதி அல்லாவை பற்றிய ஞானத்தின் அடிப்படையாகும். உசூலில் மாரிஃபானா என்னது, ஞானம், அல்லாவை பற்றிய ஞானத்திற்கு மாரிஃபான்னு சொல்லுவாங்க, மாரிஃபத்துல்லா. அப்போ அல்லாவை பற்றி உண்டான ஞானத்தின் அடிப்படையாகும். அது மட்டுமில்லை, வல் இஃத்ராஃபு ஏற்றுக்கொள்வது, பி தௌஹீதில்லாஹி வ ருபூபியத்திஹி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தையும் அவனுடைய ருபூபியத் என்கிற படைத்து பரிபாலிக்கக்கூடிய தன்மையும் ஏற்றுக்கொள்வதாகும். அப்போ மேலே இப்படித்தான் நம்ம நம்பணும், எல்லா விஷயத்திலையும் அவனுடைய இல்லம் என்ன ஆயிருச்சு, முந்திருச்சு. கமா கால தாலா அல்லாஹு தாலா அவனுடைய குரானில் சொல்கிறா, என்ன சொல்கிறா, வஹலக குல்ல ஷையின் ஃபக்கத்தரஹு தக்தீரா, என்ன சொல்கிறான் அல்லாஹு தாலா, வஹலக அல்லாஹு தாலா படைத்தான், குல்ல ஷையின் அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்தான், படைத்ததோடு விடலை, என்ன செஞ்சான், ஃபக்கத்தரஹு தக்தீரன், அதற்குரிய அமைப்பில் அதை அமைத்தான், அதற்குரிய அமைப்பில் அதை நிர்ணயித்தான். இன்னொரு ஆயத்தில் என்ன அல்லாஹு தஆலா சொல்றான், வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா, என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய காரியம் நிர்ணயிக்கப்பட்ட விதியாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய
நிர்ணயிக்கப்பட்ட விதியாக இருக்கிறது. இது ஏற்கனவே வந்தது தான். என்ன அப்போ ஒருத்தர் என்ன செஞ்சா எதை மறுத்தா காஃபிர் ஆயிடுவாரு? விதியை மறுத்தா அவர் காஃபிர் ஆகிவிடுவார். அப்போ என்ன செய்யணும்? விதியை என்பதை என்ன செய்யணும்? நம்பணும். அப்போ ஒருத்தன் விதியை நம்புறதின் மூலமாகத்தான் அவனுடைய ஈமான் என்ன செய்யும்? சீராகும். இல்லை என்றால் என்ன செய்யும்? அதை மறுப்பவரும் காஃபிர் ஆயிடுவார். ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடைய விஷயத்தில் தர்கிப்பவர் முஜாதலா செய்பவரும் என்ன ஆயிடுவார்? காஃபிர் ஆயிடுவார். கதிரியாக்கள்னு இருந்தாங்க. யாரு கதிரியாக்கள்? கதிரியாக்கள்னா யார் அவங்க? விதியை மறுக்கக்கூடியவர்கள். அது ஒரு கூட்டம் இருந்துச்சு. எப்படி மொஹத்தசிலா அந்த மாதிரி கதிரியாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உம்மத்தினுடைய நெருப்பு வணங்கிகள், இந்த உம்மத்தினுடைய நெருப்பு வணங்கிகள் மஜூசிகள் தான் யாரு? இந்த கதிரியாக்கள். நெருப்பு வணங்கி அப்படின்றதுக்கு அரபியில் மஜூசி என்று சொல்லுவாங்க. இந்த கதிரியாக்கள் என்பவர்கள் இந்த உம்மத்தினுடைய மஜூசி. மஜூசு ஹாதிகள் உம்மா, இந்த உம்மத்துடைய நெருப்பு வணங்கிகள். எனவே அவர்கள் நோயுற்றால் அவர்கள் நலம் விசாரிக்க செல்லாதீர்கள். நோயாளியானாங்க என்ன செய்யுங்க? மரிலும் அவங்க என்ன செய்ய, நோயாளியானா நலம் விசாரிக்காதீங்க. அவர்கள் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளாதீர்கள்ட்டாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதில் வருது. சில புரியுதா? அப்போ கலாக்கதிர் விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? சரி எழுதுங்க. எத்தனை நடந்திருக்கு இப்போ எழுதுங்க. Yeah.